بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது நாம் இன்னும் ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் பயிற்சி எடுக்க போறோம். இந்த 20வது பாடத்தின் மூலமாக இந்த 20வது பாடத்தில் இருந்து 20B என்பது சூரத்துல் ஃபாத்திஹானுடைய பிராக்டிஸ் காரியோட இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஸ்பெஷல் காரி ஷேக் ஐமன் சுவேத் அவங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்படிதான் நீங்களும் பண்ணுங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் செஷனா இதை நம்ம பார்க்க போறோம். காரியோட ஓதுவதற்கு பெனிஃபிட் என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ரீடிங் குரான் வித் காரி? ஓகேங்களா, நம்ம என்ன செய்யலாம்? அவங்களோட சேர்ந்து அவங்க எவ்வளோ நீட்டாலும் நம்மளும் நீட்டலாம். நம்ம நீட்டுறது கரெக்ட் தான், நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு டவுட் இருக்கும். நான் ரெண்டு அரைக்கா கரெக்டாக நீட்டேனா, குறைக்கிறேனா, கூட்டுறேனா, என்னோட இது ஒன்றையா இல்லை ரெண்டரையா இல்லை மூணா அல்லது நாலஞ்சு நீட்டக்கூடிய இடங்களில் அந்த ஃபத்ஹா கசரதமாக நான் கரெக்டாக சொல்லுறேனா, அளவு கரெக்டாக சொல்லுறேனா, அலிஃப் மத்ய அமது வாமது ஒன்னா நான் எந்த அளவு செய்கிறேன், சரியாக செய்கிறேனா, பெரிய மது நான் பெருசாக கரெக்டாக நீட்டேனா, அளவுக்கு மீறி நீட்டிட்டேனா, குறைச்சிட்டேனா, இந்த குழப்பங்கள் அல்லது இந்த சந்தேகங்கள் அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பர்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ணி பெர்ஃபெக்டாக ஓதுறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தியை தரும், ஒரு தன்னம்பிக்கையும் தரும். நம்ம அதே மாதிரி கேட்டு கேட்டு ஓதி ஓதி பழகிட்டோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு அதனால் வந்து நம்மளை கையை பிடிச்சிட்டே நம்மளை சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்தாங்கன்னா பழகினதுக்கப்புறம் நம்மளாக தான் ஓட்ட போகிறோம். கையை பிடி நான் சொல்ல போகிறோம், கையை வச்சா கோவப்படுவோம். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு காரியோடு சேர்ந்து ஓதுறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கே பிடிபட்டுரும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிரும், ஓகே நான் கரெக்டாக தான் ஓதுறேன் அப்படின்றதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் மஹ்ரஜில் பெர்ஃபெக்ட் தஜ்வீதோட நம்ம பெர்ஃபெக்டாக இன்ஷா அல்லாஹ் குரானை ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ் சத்தமாக ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும், தயக்க உணர்வு மாறும். நம்ம இதெல்லாம் நீங்கள் செய்ய தான் செய்யணும். இன்ஷால்லாஹ் இப்போ ப்ளே பண்ணி உங்களை நானும் ஓதி காட்டுவேன், நானும் உங்களோட ஓதுவோம், நீங்களும் எங்கூட ஓதுவீங்க. அப்போ அந்த தயக்கம், தேவையில்லாத கூச்சம், தேவையற்ற வெக்கம் அதெல்லாம் போயிடும். ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் தான் இருக்கீங்க, அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்கள் நண்பர்கள் உங்க கூட இருக்க போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் கற்றுக்கணும், நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாமே மாறி நம்ம ஷைத்தானை நல்லா வெறுப்பேற்றி நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம வந்து கற்றுக்கலாம். இதே விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், எல்லாம் தடுத்த விஷயங்களை சத்தம் போட்டு நம்ம கேட்டிருக்கலாம், அது சத்தம் போட்டு நம்மளும் கூட சேர்ந்து சொல்லியிருக்கலாம், பாடியிருக்கலாம் மடமை காலத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும். இப்போ நம்ம அதை குர்ஆனுக்காக வேண்டி நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்ய போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கல்விஞானத்தை அதிகப்படுத்திக்கட்டும், நம்மளுடைய ஞாபக சக்தி அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவோம். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு ஷேக் கூட சேர்ந்து நம்ம ஓத போகிறோம். அதுக்காக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அறிஞர்களில், சிறந்த காரிகளில் ஒருவராக திகழக்கூடிய ஷேக் ஐமன் சுவைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களுடைய கிராத் ரெசிடேஷன் இன்ஷா அல்லாஹ் நம்ம தேர்வு செய்கிறோம். இப்போ இந்த செஷனில் 1-4 சூரா ஃபாத்திஹா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம அவங்க என்ன மஹ்ரஜில் என்ன சிஃபத்தில் எப்படி நம்ம ஓதுறாங்களோ அதை கேட்டு நம்மளும் சொல்லுவோம். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் இதை வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போகிறோம். ரெடியா சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ் ஷேக்கோட சேர்ந்து? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 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 அல்ஹம்துலில்லாஹ் தயாரா ஷேக் ஓத நம்மளும் சேர்ந்து ஓதலாமா? எங்க சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப கூட சேர்ந்தே சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. இப்பர்த்த வசனத்தை பிராக்டீஸ் பண்ண போறோம். الحمد لله رب العالمين. சொல்லுங்க. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. அடுத்த வசனம். الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم.
அடுத்த வசனம் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹ், இது மாதிரி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முழுக்க இந்த பயிற்சிகள் வகுப்புகள் மூலமாக ஒரு ஒரு சூராவை நம்ம பயிற்சி செய்ய போறோம். அட் த எண்ட் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதோடு ஓதுவதற்கு இது நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும். சுப்ஹானகல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பின் குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 21வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி செய்ய போகிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய அடுத்த இறுதி 3 வசனங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை எப்படி சரியான உச்சரிப்போடு ஓதுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இனி நமக்கு பிடித்த காரியோடு நம்ம எப்படி அழகான முறையில் ஓதுறோம், நம்மளோட ஓதுதலை இன்னும் அழகுபடுத்தலாம், நெறிப்படுத்தலாம், மெருகூட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் மஷா அல்லா ஷேக் அய்மன் சுவேதனுடைய ரிசைட்டேஷன் ஸ்டைல நம்ம ஓதி ப்ராக்டிஸ் பண்ணோம். சூரா ஃபாத்திஹாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஹேர் அலம்துல்லா. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்குவோம். காரியோடு நம்ம சேர்ந்து ஓதுனால என்ன ஒரு பெனிஃபிட் பலன் அப்படிங்கிறதுல, இது ஒரு பலன் தான். என்ன அப்படின்னா, எப்பயாவது நம்ம ஆளுங்களை சந்தித்து அவங்களோட பேசக்கூடிய நேரம் அவகாசம் கிடைச்சா அவங்கள்ட்ட ஒரு வசனத்தை சொல்லி அதை ஓத சொல்லி அதில் இருக்கக்கூடிய தஜ்வீ சட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கேட்டு என்ன செய்யலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கான ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த அவங்களுடைய ஆலோசனை டைரெக்டாக அவங்க நம்மளை கைட் பண்ணக்கூடிய அந்த கைடன்ஸ் இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மந்துகளை நம்ம சரியாக பண்ணுறதுக்கு உன்னா சரியாக ஓதுறமாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது ஒரு காரியோடு நம்ம கேட்டு ஓதும் போது நம்மளுக்கு அது மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுக்குது, தன்னம்பிக்கை கொடுக்குது, ஒரு நெறிப்படுத்தி நம்மளுக்கு தவறு இல்லாமல் ஓதுவது வழிகாட்டுது. வெக்கத்தை நம்ம கலைஞ்சிட்டு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் இது சிறந்த ஒரு பெனிஃபிட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. சூரா ஃபாத்திஹாவுடைய செகண்ட் ஹாஃப் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணலாமா? எங்கே கேளுங்க, ஒரு தடவை நம்ம கேட்போம், கேட்டுட்டு அப்சர்வ் பண்ணுவோம், ரெண்டாவது தடவை நம்ம கூட சேர்ந்து நம்ம ஓதும். இதே ஃபார்மேட்டை தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரெடி? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. إهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الحمد لله، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.